ஒரு நண்பன் என்ன பண்ணாருனா என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ் 31st 2019 31 December முழுவதுமாய் குடித்து விட்டு நான் சபைக்கு சென்றேன். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் பெயர் சொல்லி அழைச்சேன். அப்படிப்பட்ட தேவன் நான், நீ என்னை மறந்துட்டு நீ இப்படி ஒரு சீர்கேடான ஒரு நிலைமையில இருக்கிறியே, உன்னை இதற்கு நான் அழைக்கவில்லையே, உன்னை பெரிய ஜாதிகளுக்கு உன்னை சுவிசேஷகனா உன்னை என் அப்போஸ்தலனாய் மாற்றதானே நான் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு மனம் கசந்து அழுதது என் இருதயத்தில் உணரப்பட்டார். பிரைஸ் லார்ட். என்னோட பேர் ராஜன். என்னோட முழு பேர் வந்து ராஜன் பாபு. நான் சென்னையில் திருமூலவாயல் என்ற பகுதியில் வசித்து வரேன். பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தவன். ஆண்டவர் வந்து என்னை ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு தான் பிள்ளையாய் வந்து என்னை வளர்த்தாரு. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏசப்பா யாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தாவோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், அம்மாவோட சைடில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கிறிஸ்டியன். நான் சின்ன வயசுலேருந்தே சிஎஸ்சி சபைக்கு தான் அதிகமாக போயிட்டு வந்தவன். அதுக்கப்புறம் அப்பா பெண்டெகாஸ்டா அவர் கன்வெர்ட் ஆகி அவர் வந்து அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு ஆவிக்கு நல்ல ஆவிக்குரிய சபையில் எங்களை நிறுத்தினார். அப்படி நான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு தெய்வமாக எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் நான் அவரை இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது எனக்கு பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவரையும் இயேசப்பா நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பது எனக்கு தெரிஞ்சது. நான் ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கும் போது ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா அதிகமாக அன்புக்கு ஏங்கினவன். தாய் தகப்பன் என்னதான் எல்லாருமே என் கூட இருந்தாலும் நான் தனிமையாக்கப்பட்டதை நான் உணர்ந்தவன். அப்படி ஒரு காலகட்டம் இருக்கும்பொழுது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைம்ஸில் அதிக சேட்டை, பசங்களை அடிச்சிருவேன் அப்படி இல்லைன்னா சார் அடிச்சிருவேன். இப்படி ஒரு அவதூறான ஒரு பேர் எடுத்ததுனால ஸ்கூல் முடித்து காலேஜ் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அப்போ காலேஜில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்னுடைய 17வது வயதில் 2005 June 5 தண்ணீரில் முழுகி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு என்னை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்தாலும் இன்னும் நான் என்ன பண்ணலன்னா ஆண்டவரை இன்னும் எப்படி எடுத்துல முழுமையாக அவர் என்ன இரட்சகர், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் போகாதவனாய் நான் மாறி போயிருந்தேன். இருந்தாலும் சபைக்கு போவேன் வருவேன், யூத் லீடர் ஆனேன், அப்புறம் சபைகளிலே வந்து மெசேஜ்லாம் கொடுப்பேன், நிறைய காரியங்கள் வௌசிஸ்டிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்படி என்னுடைய காலங்கள் உருண்டோடின. எனக்கு 2013 எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து ஒரு 2 ஆண்டு காலம் எங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்போது திடீர்னு எனக்கு ஒரு கடன் சுமையில் நான் மாட்டேன். கடன் பிரச்சனையில் நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது எனக்கு அப்போது என்னை அந்த கடன் சுமையிலேருந்து தப்புவிக்க ஒருவரும் இல்லை. நான் நம்பின என் நண்பர்கள் என்னை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்னை மூஞ்சிக்கு நேராக பார்த்து நீ தப்பு பண்ணிட்ட, இல்லை உன் கூட காசு இருக்கும்போது வந்தோம், இப்போ வந்து இல்லை மச்சா என்னால் வர முடியாது அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, நான் யார் யாரெல்லாம் நம்பினேனோ யாருக்கெல்லாம் நான் பணத்தை வாங்கி கொடுத்தேனோ அத்தனை பேருமே என் முகத்தில் அவங்க இப்போ எதுவுமே சொல்லாமல் என் முதுக்கு பின்னாடி தான் பேசினாங்க. என்னை முதுகில் பிட்ரே, அதாவது குத்தி இருக்கிறாங்க, என்னை அப்பட்டமாக என்னை வந்து பிட்ரே பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. புதுசாக திருமணமான அந்த சமயத்தில் நான் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு நிறைய யோசித்தேன். 5 லட்சரூபா கடன் ஆயிடுச்சு, 2 லட்சரூபாயிலேருந்து 5 லட்சரூபா வரையும் நம்ம கடன் இருக்குது, நம்ம எப்படி இதை கட்ட போகிறோம் நமக்கு தெரியல, அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்ற சமயத்தில் 2015-16 அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் வேலையிலேருந்து வரும்பொழுது மழை, சரியான மழை, அந்த மழையில் நான் வண்டி ஓட்டிட்டு வரேன். அப்போ மழையில் அழுதாதானே யாருக்குமே தெரியாது. அப்போ மழை தண்ணி போதும்னு நினச்சிட்டு நான் வந்து என்னுடைய வேலை ஸ்தலத்திலேருந்து நான் வரும்பொழுது ஓன்னு அழுதுட்டே, என்னாண்டவரே நான் எனக்கு வந்து வேறு ஹோப்பே இல்லை, நான் எப்படி இவ்வளவு கடனாக நான் அடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட நான் முழுமையாக பேச ஆரம்பித்த போது என்ன ஆச்சுன்னா, அதில் அந்த ஜபத்தை நான் மறந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், எல்லாமே முடிஞ்சுது. எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளாக அத்தனை கடனும் எப்படி எனக்கு முடிக்கப்பட்டது என்று இன்ன வரையும் என்னால் அதை நம்ப முடியும். நான் எவ்வளோ அதை யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் என் கடன் சுமையை தீர்த்துட்டார்.
அப்போ ஆண்டவர் ஆண்டவர் தான் இதை எனக்கு முடிச்சு வச்சாரு, நான் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார் என்றதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நான் பிஎஸ்சி பண்ணி எம்பிஏ பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சேன். அப்போது எனக்கு பின்னால் எங்கள் தாத்தா, எனக்கு பின்னால் வந்து ஒரு முழு குடும்பம் இருக்கிறது, என்னை நேசிக்க அநேக பேர் இருக்கிறாங்க, பணக்குறைவு பணக்குறைச்சல் வந்து என்கிட்ட கிடையாது என்று நான் எதெல்லாம் உயர்வாக எண்ணி வைத்திருந்தனோ அந்த எண்ணத்திலிருந்து நான் மாறவே இல்லை. நான் ஆண்டவரை அன்றைக்கு மறந்து போனேன். சரியாய் ஒரு வருட காலம் கழித்து அதே வழியாய் நான் எங்கே அழுதனோ அந்த வழியாக ஆண்டவர் மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, இங்கே ஒரு நாள் நீ எனக்காக அழுத ஞாபகம் இருக்கா, உன்னுடைய கடன்களெல்லாம் நான் முடிச்சினேன், ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தார். நான் உடனே அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த கடன் சுமையினால், இந்த கடன் பிரச்சனையினால ஒரு வெறுமை வந்தது. அந்த வெறுமையினால பாவம் எனக்குள்ளே ஒட்டி கொண்டது. அப்போது அதை இவ்வளோ கஷ்டப்படுற வா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் என்ன பண்ணார்னா, என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே என்று சொல்லி பல பாவங்களுக்குள்ளாய் நான் சிக்குண்ட மனிதனாய் நான் மாறிப்போனேன். அப்போது தேவனை விட்டு நான் தூர தள்ளப்பட்டவனாய் நான் எண்ணிக்கொண்டேன். நான் வந்து ஆண்டவரை வந்து ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன், ஆண்டவர் என்னை வந்து சேர்த்துக்க மாட்டார், நான் பாவி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நானே உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போகாமல் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே முடித்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்போது நேம் சேக்குக்காக குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சண்டேனா சர்ச் போவேன், சண்டேஸில் நடக்கக்கூடிய சர்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸில் கலந்துட்டு வந்துட்டு என்னுடைய மறுபடியும் என்னுடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டது. சரியாக 2020 ஜனவரி 1 கர்த்தர் என்னை சந்தித்தார். ஏன் எப்படின்னா, நான் உலகத்தில் இருந்த நாட்களில் நான் எவ்வளவு பாவியாக ஜீவிச்சிருந்தேன்னா, அன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ் 31 2019 31 டிசம்பர் அன்றைக்கு நான் ஃபுல் முழுவதுமாய் குடித்து விட்டு நான் சபைக்கு சென்றேன். நான் சபையில் உட்கார்ந்துட்டுருக்கேன், பரிசுத்த சபையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நான் அசுத்தம் நிறைந்தவனாய் சபையில் முன்னாடி போயிருக்கிறேன். அதுவும் முதல் வரிசையில் முதல் ஆளாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு துணிகரம் எனக்குள்ளே இருந்திருக்கு, கர்த்தர் என்ன செய்வார் என்ற அந்த காரியத்துக்குள்ளாய் நான் கடந்து போயிருந்தேன். அன்றைக்கு தேவன் மறுபடியுமாய் என்னிடத்துல பேசு. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் பேர் சொல்லியாரு. அப்படிப்பட்ட தேவன் தான். நீ என்ன மறந்துட்டு நீ இப்படி ஒரு சீர்கேடான ஒரு நிலைமையில இருக்கிறியே, உன்னை இதற்கு நான் அழைக்கவில்லையே, உன்னை பெரிய ஜாதிகளுக்கு உன்னை சுவிசேஷகனாய் உன்னை என் அப்போஸ்தலனாய் மாற்றதானே நான் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அன்னைக்கு மனம் கசந்து அழுதது என் இருதயத்தில் உணரப்பட்டேன். அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல மன்றாடி கெஞ்சி ஒப்பு கொடுத்து வந்துட்டதுக்கு அப்புறம் 2020 பிப்ரவரி மாதம் நான் மிகவும் நேசிக்கப்பட்ட என்னுடைய மாமனார் இறந்து போனேன். அதே ஆண்டில் 2020 பிப்ரவரி நவம்பர் 6 நான் நேசித்த என்னுடைய தாத்தாவும் இறந்தேன். அப்போ இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, லாக்டவுன் போட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக இறக்குறாங்க. கொரோனா கிட்ட லாக்டவுன் போட்டிருந்த சமயத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன, நான் ஒவ்வொரு ஆண்டவர் வந்து என்ன சொல்லி அழைச்சார்னா, உன்னை முற்றிலுமா உன்னை எதெல்லாம் மேட்டிமையா நினைச்சிருக்கியோ எல்லா இடத்துலயும் உன்னை ஜீரோ பண்ணி என்ன பண்ணிருக்கா என்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கணும் அன்னைக்கு சொன்னாரு. அப்ப இந்த ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் எனக்கு அதை கிரகிச்சு கொள்ள ஒரு திராணி இல்லாது. 2020 இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போது இடையிலே கர்த்தர் என்ன பண்ணார்னா, என்னையும் ஒரு சில சகோதரரையும் சேர்த்து ஒரு ஜபக்குழுவாய் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். நாங்கள் எப்படின்னா, ஆன்லைனில் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். எதற்காக அந்த ஆன்லைனில் ஜபம் ஆரம்பித்தோம் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நிலைமையில் இருந்து ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தபோது கர்த்தர் எங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து எங்களுடைய பகுதிக்காக, எங்களுடைய பகுதியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கணும். ஏன்னா இந்த கொரோனாவின் காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில், இந்த கொடிய நேரத்திலே பிள்ளைகள் தேவனை விட்டு
பழிமாறி போயிட்டு கொண்டிருக்க நேரத்துல நாங்களும் அந்த நிலைமையிலிருந்து ஆண்டருக்குள்ள வந்தோம். அந்த அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஜபக்குழுவை ஆரம்பித்தார். பின்னாட்களிலே தேவன் அந்த ஜபக்குழுவுக்கு எழும்பி கட்டோம் என்று ஒரு பெயரை கொடுத்தார். இந்த காரியங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது நாங்கள் முழுவதுமாக என்ன ஆகணும்னா, நானும் சரி என் கூட இருந்த சகோதரனும் சரி முழுவதுமாய் கர்த்தருக்குள்ளே வந்து பாவத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு பெரிய மீட்பையும் ரட்சிப்பையும் எங்களுடைய பகுதியிலே கர்த்தர் வந்து நிறைவேற்றி அதை மாற்றி கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது என்னுடைய தாத்தாவும் இறந்து போகிறார். 2021 நவம்பர் 10ஆம் தேதி எங்கள் பாட்டி இறந்து போகிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உடனே மரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்தில் அழைத்து என்னை எக்யூப் பண்ணிட்டு கொண்டிருக்க நேரம் இது. மார்ச் 2, 2022 என் கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரி, அவங்க மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னை விட்டு கடந்து போகிறாங்க. இப்படியாக தொடர்ந்து மரணங்களும் சோகங்களும் வாழ்க்கையிலே அதே சமயங்களில் எங்களுடைய குடும்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுடைய சொந்த பந்தங்களாலே நாங்கள் நெருக்கப்படுவோம். தாத்தா இறந்து போயிட்டதுனால சொத்து பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இதனாலே எங்களுடைய ஊழியத்தை விட்டே நாங்கள் போகிற அந்த நிலைமைக்குள்ள நாங்கள் வருகிற சமயத்தில் கூட கர்த்தர் எங்களோடு உறுதுணையாக இருந்து கர்த்தர் எங்களுடைய அந்த ஊழியத்தையும் அவர் கொடுத்த வார்த்தையும் அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதையும் அவர் பலப்படுத்திக்கிறார். இப்படியே இந்த 2022 பல பல இழப்புகள் சோகங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சு போறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி வருது, உங்களுடைய ஊழியத்துக்கு தானே வந்தேன், நான் உலகத்தில் இருக்கும் போதே நான் சந்தோஷமா இருந்தேனே, உங்களுடைய ஊழியத்துக்கு வந்த கர்த்தர் சொன்னேன், நீ எதெல்லாம் மேன்மை நினைச்சியோ அப்போல்லாம் நான் உன்னை கூப்பிடலப்பா, உனக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் ஜீரோவாக மாற்றிட்டு தான் என்னோட வேலைக்காக நினைச்சிருக்கேன். அப்படி கர்த்தர் எனக்கு அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து இன்னைய வரையும் தேவன் என்னை அழைச்ச தேவன் என்னை கைவிடவே இல்லை. என்னை போல அநேக வாலிப பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தடம் மாறி திசை மாறி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த வாலிப பிள்ளைகளுக்கு அநேக பேருக்கு கர்த்தர் என்னையும் எங்கள் குழுவையும் சாட்சியாக நிறுத்தினார். நாங்கள் அத்தனை வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் வந்து அவங்க குழியிலேருந்து தேவன் அவங்கள குழியிலேருந்து எடுக்க அப்பா எங்களுக்கு உதவி செஞ்சார். அது மாத்திரமல்ல, நல்ல நல்ல தலைவர்களை எங்களோட இணைக்க வச்சார். அவர்கள் மூலியமாய் நிறைய வாலிப பிள்ளைகளை எஸ்யூ கேம்பில் ட்ரெயின் பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து என்னை எஸ்யூ கேம்பில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு எக்யூப் பண்ணார். என்னென்னா, உன்னை அப்போஸ்டலாக நான் அழைச்சேன், அந்த ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கொடுத்த காலிங்க இன்னைக்கு வரையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த பயணத்துக்காக தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நானும் சரி என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களும் சரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் அந்த தரிசனத்தை நோக்கி தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னால் மட்டுமா கைவிடவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அவமானம் நேரிட்டது, எனக்கு நிந்தை நேரிட்டது, எனக்கு கண்ணியாய் நிறைய பேர் தான், அதாவது கண்ணியானா அதாவது முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் பார்த்தா கீழே பள்ளம் பறிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என் வாழ்க்கையில் இருந்த போதிலும் ஒரு இடத்துலையும் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்காமல் நான் உன்னை அழைச்ச தேவன், நான் உன்னை கைவிடுதலை என்று சொல்லி இன்னால் மட்டுமே என்னை வழிநடத்தி வந்திருக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எதுக்குமே தேவையில்லாத ஒதுக்கப்பட்டவன், இவன் உடைஞ்சு போனவன், இந்த வாழ்றதுக்கே தகுதி இல்லாதன்னு சொன்ன எல்லாருமே இன்னைக்கு என்னை பார்த்து தோத்திரம் ஐயா பிரைஸ் லார்ட்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கார். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளுக்கு அதாவது தவறான சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு மறுதளித்த பிள்ளைகளை மறுபடியும் தேவன் பக்கம் திருப்ப அப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அநேக கிராம ஊழியங்களை அநேக மக்களை சந்திக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இப்படியாய் எங்கள் ஊழியத்தை ஆண்டவர் வளர்த்திருக்கிறார். ஒன்றுக்குமே உதவாத இருந்த என்ன கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடோ ராஜாக்களோடோ இன்னைக்கு உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கிறாரு. அப்போ ஊருக்கு அடங்காதவனா தள்ளப்பட்டவனா பார்த்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ஊழிய அப்போஸ்தல ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த இவ்வளவு நன்மையும் இவ்வளவு அதிசயங்களை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.